இப்போ வரைக்கும் பிரபலங்கள் பலரும் பிரபலங்களுடைய குடும்பத்தாரும் நாளுக்கு நாள் மரணம் அடைஞ்சிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வருது. அந்த வகையில் ஒரு பிரபலமான பாடகியினுடைய மகள் சமீபத்தில் உயிரிழந்திருக்கிறது. இன்னுமே ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அச்சத்தையும் ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலங்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த பிரபலமான பாடகியினுடைய மகள் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான பாடகியாக வலம் வரக்கூடியவங்க தான் அருணா சாய்ராம். அருணா சாய்ராமுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க. அதில் ஒரு மகள் லண்டனில் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொரு மகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாழ்ந்துட்டு வராங்க. லண்டனில் வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகள் கூட பாடகி அருணா சாய்ராம் கடந்த சில வருடங்களாகவே வாழ்ந்துட்டு வராங்க. சமீபத்தில் இந்தியாவில் வாழ்ந்துட்டு வரக்கூடிய அவங்களுடைய இன்னொரு மகளான மைத்ரேயிக்கு புற்றுநோய் தாக்கம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால் லண்டனில் இருந்து கிளம்பி வந்த அருணா சாய்ராம் தன்னுடைய மகள் கூடவே தங்கியிருந்து தன்னுடைய மகளுடைய உடல்நலனை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை கொடுத்தும் அவங்களுக்கு உடல்நலம் ரொம்பவே மோசமாக இருக்குது. இதைத் தொடர்ந்து பரிசோதனை பண்ணி பார்த்த மருத்துவர்கள் அருணா சாய்ராமனுடைய மகளான மைத்ரேயி புற்றுநோய் தாக்கத்தில் மூன்றாவது கட்டத்தை தாண்டி விட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. தீவிர சிகிச்சை கொடுத்தும் சிகிச்சை பலனின்றி சமீபத்தில் உயிரிழந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் அவங்களுடைய இறப்புக்காக இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. மைத்ரேயிக்கு 17 வயதில் ஒரு மகனும் 12 வயதில் ஒரு மகளும் இருக்காங்களாம். அவங்களுடைய இறப்புக்காக பல திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.